உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை நீங்கள் ரைட்டர் ஒன் பாடத்தை முடித்துவிட்டீர்கள். ரைட்டர் ஒன்னில் மெனு பார், ஸ்டாண்டர்ட் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், ரூலர், ஸ்டேட்டஸ் பார் போன்ற ரைட்டரின் அடிப்படை விவரங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ரைட்டரை பற்றி இன்னும் கற்கப் போகிறீர்கள். வியூ மெனுவிலிருந்து ஃபார்மேட் மெனு வரை ரைட்டர் டூவின் இந்த பகுதியில் நீங்கள் கற்க இருக்கிறீர்கள். இன்றைய பாடத்தை துவங்கும் முன் ரைட்டர் ஒன்னை ரிவைஸ் செய்வோம். ரைட்டர் ஒன்னில் கற்றுத்தந்ததை ஞாபகம் வைத்துள்ளீர்களா? கடந்த பகுதியில் ஃபைலை சேவ் செய்தல், ஃபைலை ஓப்பன் செய்தல், சேவ் அஸ் ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப், அண்டு, ரீடு, கட், பேஸ்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போன்ற ரைட்டரின் பல முக்கிய பகுதிகளை கற்றீர்கள். ஃபார்மேட்டிங் டூல்பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்மேட்டிங் பாரை கொண்டு டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் போன்ற நாம் விரும்பும் வகையான ஃபார்மேட்டை செய்வதற்கும், ஃபாண்டின் சைஸை மாற்றுவதற்கும், ஃபாண்டின் கலரை மாற்றுவதற்கும் நம்மால் இயலும். எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பிடிஎஃப்பின் ஃபுல் ஃபார்ம் என்ன? எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப்பை கொண்டு உங்கள் ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மெட்டாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் யாரும் எந்த எடிட்டிங்கும் செய்ய முடியாது. அந்த ஃபைலில் எழுதவோ அல்லது அதை டெலிட் செய்யவோ முடியாது. அத்தகைய ஃபார்மெட்டை உங்களால் படிக்க மட்டுமே முடியும். பிடிஎஃப்பின் ஃபுல் ஃபார்ம் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் ஆகும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபைண்டை கொண்டு உங்கள் டாக்குமெண்டில் எந்த டெக்ஸ்டையும் வார்த்தையையும் சர்ச் பண்ண உங்களால் முடியும். ரீப்ளேஸை கொண்டு அதை மாற்ற முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி ரைட்டர் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியால் கற்றுக்கொண்டு ஃபைலை ஓபன் செய்யுங்கள். நாம் வீடியோவை பார்த்து ஷார்ட்கட் கமாண்ட் மூலம் எப்படி ஃபைலை ஓபன் செய்வது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எஸ் டபிள்யூ ஆர் ஐ டி ஆர் என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன்
நமக்கு ரைட்டர் ஃபைல் ஆனது ஓபன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் வியூ சப் மெனுவை பற்றி கற்றுக்கொள்வோம். வியூ ஆப்ஷன் ரைட்டர் பேஜில் நீங்கள் காட்டவோ அல்லது மறைக்கவோ நினைக்கும் டெக்ஸ்ட் பவுண்டரிஸ், ரூலர், ஸ்டேட்டஸ் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், டிராவிங் போன்ற ஆப்ஷன்ஸையோ அல்லது வியூ ஆப்ஷனை கொண்டு நாம் காட்டவோ அல்லது மறைக்கவோ நினைக்கும் வேறு ஆப்ஷனையும் நம் பேஜில் தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. வியூ மெனுவில் முதலில் நாம் பிரிண்ட் லேஅவுட் மற்றும் வெப் லேஅவுட்டை பற்றி கற்றுக்கொள்வோம். பிரிண்ட் லேஅவுட்டுக்கும் வெப் லேஅவுட்டுக்கும் இடையில் உள்ள வேற்றுமை என்ன என்று உங்களால் கூற முடியுமா? பிரிண்ட் லேஅவுட்டில் உங்கள் பேஜை நார்மல் வியூவில் பார்க்கலாம். இது எல்லா பேஜையும் காட்டும் வெப் லேஅவுட்டில் எல்லா பேஜையும் ஒரே பேஜில் பார்க்கலாம். பிரிண்ட் லேஅவுட் மற்றும் வெப் லேஅவுட்டை பற்றி வீடியோவை பார்த்து மேலும் நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பிரிண்ட் லேஅவுட் மற்றும் வெப் லேஅவுட்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் பிரிண்ட் லேஅவுட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமது பேஜ் ஆனது பிரிண்ட் லேஅவுட்டுக்கு மாறிவிடும். மேலும் வெப் லேஅவுட்டுக்கு மாற்றுவதற்கு வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி வெப் லேஅவுட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் பேஜ் ஆனது வெப் லேஅவுட்டுக்கு மாறிவிடும். எனவே இவையே நாம் வெப் லேஅவுட் மற்றும் பிரிண்ட் லேஅவுட்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். அடுத்து டூல்பாரை பற்றி நாம் கற்போம். டூல்பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? வேலை சுலபமாக முடிய டூல்பார் என்பது ஒரு ஷார்ட்கட் வழியாகும். டூல்பாரை எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று நாம் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டூல்பாரை எவ்வாறு ஷோ மற்றும் ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் அங்க பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் டிராவிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமக்கு கீழே தெரிந்த டிராவிங் ஆப்ஷன்கள் அனைத்தும் மறைந்துவிடும், அதாவது ஹைட் ஆகிவிடும். மேலும் வியூ ஆப்ஷனில் சென்று டூல்பார்ஸை செலக்ட் செய்து பிறகு நாம் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் இங்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்த ஃபார்மேட்டிங் டூல்ஸ் நமக்கு மறைந்துவிடும். மேலும் அதே போன்று வியூ ஆப்ஷனுக்கு சென்று டூல்பார் கிளிக் செய்தவுடன் ஸ்டாண்டர்ட் டூல்பாரை கிளிக் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல்பார் ஹைட் ஆகிவிடும். மேலும் டூல்பார்ஸை செலக்ட் செய்து அதில் பல ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் டிராவிங் டூல்ஸை செலக்ட் செய்தவுடன் நமக்கு கீழே டிராவிங் பார் தெரியும். மேலும் வியூ ஆப்ஷனில் சென்று டூல்பார்ஸை செலக்ட் செய்து ஃபார்மேட்டிங்கை கிளிக் செய்தவுடன் நமக்கு ஃபைலின் மேல் பகுதியில் ஃபார்மேட்டிங் டூல்பார் தெரியும்.
மேலும் view optionல் கிளிக் செய்து toolbars கிளிக் செய்து நாம் standard கிளிக் செய்தவுடன் நமக்கு standard bar மேலே நமக்கு தெரியும். எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் toolbars களை எவ்வாறு hide மற்றும் unhide செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது status bar ஐ பற்றி நாம் கற்போம். status bar ஐ நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? எந்த பேஜில் உள்ளோம்? எந்த மொழியை செலக்ட் செய்துள்ளோம்? எவ்வளவு ஜூம் செய்துள்ளோம்? போன்ற பேஜின் ஸ்டேட்டஸை ஸ்டேட்டஸ் பார் தெரிவிக்கிறது. ரைட்டர் பேஜின் கீழ்பகுதியில் ஸ்டேட்டஸ் பார் தோன்றுவது நீங்கள் அறிந்ததே. ஸ்டேட்டஸ் பாரை எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று நாம் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஸ்டேட்டஸ் பாரை எவ்வாறு ஹைட் மற்றும் அன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஸ்டேட்டஸ் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்டேட்டஸ் பார் ஆனது தற்போது ஹைடாக மாறிவிடும். மேலும் ஸ்டேட்டஸ் பார் ஆனது அன்ஹைடாக மாற்றுவதற்கு நாம் மறுபடியும் வியூ ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் ஸ்டேட்டஸ் பாரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு பைலின் கீழ்பக்கத்தில் ஸ்டேட்டஸ் பார் ஆனது தோன்றுவதை பார்க்கலாம். எனவே இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஸ்டேட்டஸ் பார் எவ்வாறு ஹைட் மற்றும் அன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். ரூலர் பாரை எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று நாம் கற்றுக்கொள்வோம். உங்கள் முன்னால் ரூலரின் பிக்சர் வீடியோவில் காட்டப்படுகிறது. ரூலர் என்றால் என்ன? எவ்வளவு வகையான ரூலர்கள் உள்ளன? பேஜில் மெர்ஜிங்ஸ் செட் செய்ய ரூலர் உதவுகிறது. ஒரு யூசர் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை அவரது விருப்பப்படி செட் செய்ய ரூலர் உதவுகிறது. இரண்டு வகையான ரூலர்கள் உள்ளன. ஹாரிசன்டல் ரூலர் மற்றும் வெர்டிகல் ரூலர். இப்போது ரூலரை எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று நாம் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரூலரை எவ்வாறு ஹைட் மற்றும் அன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் எடுத்து சென்று நமது இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ரூலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ரைட்டர் ஃபைலில் ரூலர் ஆனது ஹைடாக இருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் அதே போன்று வியூ ஆப்ஷனில் கிளிக் செய்து ரூலரில் கிளிக் செய்தவுடன் நமது ரூலர் ஆனது அன்ஹைடாக மாறுவதை நாம் இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ளலாம். டெக்ஸ்ட் பவுண்டரிஸை நாம் எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று கற்றுக்கொள்வோம். டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் என்றால் என்ன என்று நீங்கள் வியப்பீர்கள். ரைட்டரில் நாம் வேலை செய்யும் பேஜின் நான்கு புறமும் லைன் இருக்கும். அவைதான்
டெக்ஸ்ட் பவுண்ட்ரிஸ் டெக்ஸ்ட் பவுண்ட்ரிஸினுள் தான் டைப் செய்ய முடியும், வெளியே செய்ய முடியாது. டெக்ஸ்ட் பவுண்ட்ரிஸை நாம் எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெக்ஸ்ட் பவுண்டரியை எவ்வாறு ஹைட் மற்றும் அன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு முறை கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலில் டெக்ஸ்ட் பவுண்டரியானது ஹைடாக மாறுவதை நாம் பார்க்கலாம். மேலும் அதேபோன்று வியூ ஆப்ஷனில் சென்று டெக்ஸ்ட் பவுண்டரிஸை மறுபடியும் கிளிக் செய்தால் ஃபைலில் டெக்ஸ்ட் பவுண்டரியானது தோன்றுவதை நாம் பார்க்கலாம். எனவே இவையே டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் ஹைட் மற்றும் அன்ஹைட் செய்வதற்கு கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது நாம் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை பற்றி கற்போம். இவை ஒரு வகையான ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆகும். இந்த சிம்பிள்ஸ் நியூ லைனில் நாம் யூஸ் செய்யும் ஸ்பேஸ் மற்றும் என்டர் போன்ற கேரக்டர்ஸை குறிக்கும். நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் இந்த சிம்பிள்ஸை காட்டுவதால் தான் இவற்றை நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்று அழைக்கிறோம். நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை நாம் எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை எவ்வாறு ஹைட் மற்றும் அன்ஹைட் செய்வதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு சிம்பிள்ஸ் தோன்றும். மேலும் இந்த சிம்பிள்ஸை ஹன்ஹைட் செய்வதற்கு மறுபடியும் நாம் நமது பாயிண்டரை வியூ ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை மறுபடியும் கிளிக் செய்தால் நமக்கு ஃபைலில் ஏற்கனவே தோன்றிய சிம்பிள்ஸ் ஹன்ஹைட் ஆகுவதை நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்து நீங்கள் ஃபுல் ஸ்கிரீன் பற்றி கற்பீர்கள். இந்த ஆப்ஷனை பயன்படுத்துவதால் உங்கள் பேஜ் ஸ்கிரீன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அளவு பெரியதாகும். உங்கள் ரைட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மறைந்து போய்விடும். இதனை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை வீடியோவை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பேஜை எவ்வாறு ஃபுல் ஸ்கிரீனாக மாற்றுவது மற்றும் நார்மல் சைஸுக்கு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஃபுல் ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல் தற்போது முழு ஷீட்டாக நமக்கு தெரியும். மேலும் நாம் இதனை நார்மல் ஸ்கிரீனுக்கு கொண்டு வருவதற்கு ஃபுல் ஸ்கிரீனில் ஒரு முறை கிளிக் செய்யவும். மேலும் இவையே இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு ஃபுல் ஸ்கிரீன் மற்றும் நார்மல் சைஸுக்கு கொண்டு வருவதற்கு கற்றுக்கொள்ளும் முறையாகும். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஜே என்பதே இதன் ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். இப்போது ஜூமின் பயனை பற்றி கற்பீர்கள்.
ஜூமை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பேஜின் சைஸை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ஜூமை இரு விதங்களில் பயன்படுத்தலாம். அவற்றை வீடியோவிலும் பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலின் சைஸை எவ்வாறு இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஜூம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இங்கு பல ஆப்ஷன்கள் இருக்கும். இதில் வேரியபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அப்பியரோவை நாம் கிளிக் செய்தால் நமது ஃபைல் இன்க்ரீஸ் ஆகும். அதே போன்று டவுன் ஏரோவை கிளிக் செய்தால் நமது ஃபைல் டிக்ரீஸ் ஆகும். பிறகு ஓகே செய்தவுடன் நமது ஃபைல் நார்மல் சைஸில் தோன்றும். மேலும் பிளஸ் சிம்பிளை கிளிக் செய்தால் நமது ஃபைல் இன்க்ரீஸ் ஆகவும் மைனஸ் சிம்பிளை கிளிக் செய்தால் நமது ஃபைல் டிக்ரீஸ் ஆகவும் தோன்றுவதை நாம் இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ளலாம். இந்த வகுப்பு இங்கே நிறைவடைவதால் உங்கள் ரைட்டர் ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபைலின் மேல் பக்கத்தில், அதாவது வலது புறத்தில் ஒரு பெருக்கல் குறி இருக்கும். அதில் நமது மவுஸை கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு நம் ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல் க்ளோஸ் ஆகிவிடும். உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் வியூ சப் மெனுவின் அனைத்து ஆப்ஷன்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அதனை பிராக்டிக்ஸும் செய்தீர்கள். பிரிண்ட் லேஅவுட் மற்றும் வெப் லேஅவுட்டின் வேறுபாட்டை கற்றீர்கள். டூல்பாரையும் ஸ்டேட்டஸ் பாரையும் எப்படி காட்டவோ அல்லது மறைக்கவோ முடியும் என்பதையும், இறுதியாக ஜூமை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை